கைஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தலாம்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து ஷாப்பிங் பண்ணேன். எங்கே அப்படின்னா இங்கே எங்கள் ஊர்லேயே பெரியகுளத்துலேயே வந்து லக்கி சூப்பர் மார்க்கெட்டும் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய ஆஃபர்ஸ் அப்படின்னா ரொம்ப ஒரு 10 ருபீஸு அந்த மாதிரி கம்மியாலாம் இல்லை, ஒரு 5 ருபீஸு ஒரு 2 ருபீஸு அந்த மாதிரி கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன் இந்த பாக்ஸு. அண்ட் 4 பாக்ஸ் வரும். ஒன்று வந்து சிட்டிஸுக்கு நான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஸோ 4 பாக்ஸ் வரும். இது 100 ருபீஸ்க்கு தான். 99க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். யாராவது பெரிய உலகத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் லக்கியில் போய் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போயும் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ போய் வாங்கிக்கோங்க. அண்ட் இதில் வந்து நிறையா சேஃப்டி போட்டிருக்காங்க. இது வந்து நல்லா ஏர் டைட் கண்டெய்னராக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பிபிஏ ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து எப்போயுமே பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம எப்போயுமே பிளாஸ்டிக்கில் திங்ஸ் எடுக்கணும் பின்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் முக்கியமாக பிபிஏ ஃப்ரீ போட்டிருக்காங்களா, பிளாஸ்டிக் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஐட்டம் ஃப்ரீ போட்டிருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதில் பிபிஏ ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து ஃபுட் கிரேன் போட்டிருக்காங்க. இதில் தாராளமாக வந்து ஃபுட்டு இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து இது மைக்ரோவேவ் சேஃப், இதுக்குள்ளே ஏதாவது நம்ம பொருள் போட்டு மைக்ரோவேவர்களே வச்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் வந்து டிஷ்வாஷர் சேஃப் நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃப்ரீசர் சேஃப், நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசருக்குள்ள திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னா நம்ம சில்வர் இந்த மாதிரி வைக்கிறப்போ அது நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ அந்த மாதிரியும் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 99க்கு இந்த 4 பாக்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. கலர் வந்து க்ரீன் 2 அண்ட் பிங்க் 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. க்ரீனை தான் என் பையன் எடுத்து போயிருக்கேன். சரியாச்சுக்கலாம். அண்ட் இந்த பாக்ஸ் இப்படி தான் இருக்குது அழகாக. அண்ட் இந்த மாதிரி ஃபோர் வேல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்பவே எனக்கு பிடிச்சிருச்சு. நம்ம காய் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும் அப்படின்னா இந்த மூடிலாம் ரப்பர் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னும் நல்லா டைட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா சேம் தான், 99 தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது. மேலே 2 பாக்ஸு கீழே 2 பாக்ஸு. நான் முக்கியமாக இது எதுக்கு வாங்கியதுன்னா புதினாவும் கொத்தமல்லி வைக்கிறதுக்கு வந்து எனக்கு பெரிய பாக்ஸு இல்லை. ஸோ இதுனா ஈஸியாக நிறையா வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது ரெண்டில் நம்ம வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதுவும் சூப்பரான குவாலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால் ஒரிஜினல் பேஸ்லாம் 299 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 99 ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. அதனால் சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகி பாக்ஸ். இது நல்ல ஒரு ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 77 84 அந்த ஃபுல் காம்போ. ஆனால் வந்து நான் 77 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது சூப்பர் காம்போ தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்தால் சோப்பு. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லாமே சிந்தால் சோப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் வந்து 4 பேக் வந்து இருக்கும். இது வந்து ஒரு 5 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணலாம். 4 உள்ளே இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எப்போ சூப்பர் மார்க்கெட் போனாலும் இந்த மாதிரி 5 ருபீஸ் 4 ருபீஸ் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லம்பா எடுத்துகிட்டு பின்னாடி ஆஃபர் இருக்கா, நமக்கு எவ்வளோ வருது, சோப்போட விலை எவ்வளவு, அப்போ 4னா எவ்வளோ இவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து மிஷினுக்கு போடுறது. அண்ட் வந்து உஜாலா வந்து அப்போருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணதில்ல, நான் பதஞ்சலி கூட யூஸ் பண்ணியிருக்கேன். பதஞ்சலி கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து லெமன் ஃப்ளேவரில் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃப்ளேவரில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சரி உஜாலா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உஜாலா பாக்கெட் வந்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீத்தூள். இது வந்து கண்ணன் தேவன் வந்து ரொம்ப ஃபேமஸான தோட்டத்தோட டீத்தூள் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக போட்டாலுமே கலர் ரொம்ப நல்லாவே வரும். இதோடது வந்து 100, எப்போவுமே 90 80 அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை 100ல் இருக்குது. இது எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் தான். 100 ருபீஸ். இது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து பாத்திரம் விளக்குற சோப்பு வந்து நான் வந்து வாங்கினேன். இது வந்து 5 ருபீஸ் தான். இது போதும், நம்ம நிறையா வாங்கினோன்னா அது கரைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி 5 ருபீஸ் வாங்கிச்சு நம்ம தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தான்.
ஜென்ரலி எப்பவுமே நாங்கள் வந்து 800 அப்படி எதுக்கு வாங்குவோம், 800, 950 அந்த மாதிரி வாங்குவோம். அந்த மாதிரி வாங்குறப்ப கூட வந்து ஏதாவது ஆட்டா சரி அரிசி பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து இது வந்து 5 லிட்டர் கேன் வந்து 600 போட்டிருந்தாங்க, 599 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஓகே இதை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஆஃபர் இல்லை, ஏன்னா 600 அவங்க போட்டுக்கனால கூட வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஒன் பேக் முடிஞ்சு இந்த பேக்கு கூட பேக் எடுக்காமல் போயிட்டு இது 225 வாங்கி என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் கண்ணாடியாக தெரியலாம் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிஆர்பியோட குலோப்ஜாம் மிக்ஸ் தான் வாங்கினேன். என் பையன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான், எனக்கு குலோப்ஜாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் வருது, சரி நான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். பை ஒன் கெட் ஒன் 145 ஒன்று ரெண்டு வாங்குறப்ப ஒன்று நம்ம தனியாக வாங்கணும், ரேட் கம்மியாக தான் வரும். ஸோ ரெண்டாக கொடுக்கறதுனால அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. எப்படி பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இந்த குலோப்ஜாம் எப்பயுமே நான் ஆச்சியில் தான் ட்ரை பண்ணுவேன் குலோப்ஜாம் மிக்ஸ் எல்லாம். சாரி கேஸ், அது ரோடு கிட்ட இருக்கிறதுனால ரொம்ப பயங்கரமாக நாய்ஸ் கேட்கும். இப்போ ஜிஆர்பி ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இதுதான், ஆக்சுவலி இது பேர் எனக்கு தெரியலை. நம்ம தோசை ஊற்றுற மாதிரி அந்த மேலே தடவுறது. இது முக்கியமாக நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்காக வாங்கினேன். நம்ம மேலே ஸ்பூனில் ஊற்ற முடியாது, எல்லா அளவுக்கும் ஸ்ப்ரெட் ஆக மாட்டேது நம்ம சப்பாத்திக்கு. இப்போ எண்ணெய் தொட்டு நம்ம இப்படி பண்ணணும், எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதுக்காக வாங்கினேன். இது வந்து சிலிக்கான்னா ஒன்றும் ஆகாது, நம்ம இப்படி கலட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 ருபீஸ். நெக்ஸ்ட் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ரவா கேசரி மிக்ஸ் தான் வாங்கினேன். கேசரி வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ ஆச்சிலேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதோட ரேட்டு வந்து 50 ருபீஸ். இது வந்து பை ஒன் கெட் ஒன்னுக்கு கொடுத்துருந்தாங்க. கேசரி வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும், ஸோ மிக்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா சோப், இந்த மாதிரி சோப் வந்து 4 பேக் வந்து ரேட் கம்மியாக ஒரு 5 ருபீஸ் ஒரு 10 ருபீஸ் கம்மியாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 4 எடுத்துகிட்டு ரெண்டு அம்மா கொடுத்து ரெண்டு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான். இது என்னென்னா பீலர், அதாவது ஃபோர்டபுள் பீலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 70 ருபீஸு. அண்ட் பெருசெல்லாம் இருக்குது, பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ அதனால நான் வாங்கியிருக்கேன். சேஃப்டியாக எப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோதான் இருக்கும். அண்ட் இந்த இதை வந்து இப்படி திருப்பு, இது இழுத்து இப்படி திருப்புனா இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி கை கடக்கமாக அவங்க பண்ணிக்கலாம். அந்த இந்த சைடும் அப்படி தான் இருக்குது, இழுத்து இது வந்து அமேசான் மீசோ இதுலலாம் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து 250, 135 அப்படி வாங்கினேன். அண்ட் இதுவும் 99ல தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து 3 பேஸ்கட் வந்து வருது, ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி தான். நம்ம 250 இதுக்கு வாங்குற பாருங்க அப்படி தான் இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக நான் வாங்குவேன், ஒரு ஆர்கனைசேஷன்மாக இருக்கட்டும் அப்படின்ற கடி வாங்கினேன். ஏன்னா எல்லா காயும் நம்ம வந்து அந்த கீழே இருக்க பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஒவ்வொரு காயை நம்ம போட்டு வச்சுட்டு நம்ம வந்து தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வாங்கினேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்கை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்.